வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். வீட்டு முன் உள்ள தோட்டத்து மரத்தடியில் நாற்காலி போட்டு அமர்ந்து தினசரியை விரித்து படித்து கொண்டிருந்த தணிகாசலம் முன் உள்ள நாற்காலியில் வாட்டமாக வந்து அமர்ந்தான். அவரின் பெரிய மகன், பெயர் சேகர், வயது 27, எம்பிஏ படிப்பு, நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம். ஆனால் திருமணம் முடிந்து 6 மாதம் கூட முழுதாக ஆகவில்லை. எதற்கு வாட்டம்? நிமிர்ந்து பார்த்த தணிகாசலத்துக்குள் கேள்வி எழுந்தது, கேட்கவில்லை. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன்ப்பா. கீழ்ஸ்தாதியில் தொடங்கினான் சேகர். என்னப்பா? தினசரியை கீழே வைத்தார். சொல்ல சங்கடமாகவும் கூச்சமாகவும் இருக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். சொல்ல வேண்டிய கட்டாயம். நான் சந்தோஷமா இல்லைப்பா, தயங்கியபடி தட்டு தடுமாறி சொன்னான். என்னப்பா சொல்கிற? தணிகாசலத்துக்கு தூக்கி வாரி போட்டது. மகனை பதற்றத்துடன் பார்த்தார். என்னை என் வழியில் போக விடாமல் தடுத்து உங்கள் வழியில் திருப்பி, இப்போ எனக்கும் சந்தோஷமில்லை, உங்களுக்கும் தர்ம சங்கடம், புரியலை, குழப்பமாக ஏறிட்டார். ஆமாப்பா, நானும் மைதிலியும் இணக்கமாக இல்லை. தாலி கட்டிய நாளிலிருந்தே இதுவரை நாங்கள் சேர்ந்து படுக்கலை, கணவன் மனைவியாக வாழலை. சேகர் தந்தைக்கு அதிர்ச்சி, உடல் குப்பென்று வியர்த்தது. நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேளுங்கப்பா. எங்கள் கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பமில்லை. மணமேடைக்கு வரும்போதே முகத்தில் வாட்டம். புது பெண், இந்த கல்யாணம் சடங்கு சம்பிரதாயம், முதலிரவை நினச்சி மிரல்றா போல இருக்குன்னு நினச்சேன். முதலிரவு அறைக்குள் நுழைஞ்சவ முகத்திலும் மலர்ச்சி இல்லை. அவளை சரிப்படுத்த நினச்சேன். பயப்படாத, ஏன் இப்படி தைரியமாக இருன்னு சமாதானப்படுத்தினேன். அதுக்காக நான் ஒருத்தரை காதலிச்சேன். எங்களை அப்பா அம்மா பிரிச்சு உங்களுக்கு கட்டாய தாலி கட்ட வச்சிட்டாங்கன்னு பெரிய குண்டை போட்டாள். நானும் பொய் சொல்கிற போலன்னு சகஜமாக எடுத்துக்கிட்டு வெறுப்பேத்தாத இப்படி இல்லாததை சொல்லி என் மனசில் எப்படின்னு ஆழம் பார்க்காத உண்மையான காரணம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு இது சத்தியம், நான் சொல்கிறது உண்மைன்னு அடித்து சொன்னான். எனக்கு அப்போதான் அது பொய் இல்லை உண்மைன்னு உரைச்சது. அப்புறம் நானும் மனசில் ஏறின வாரத்தை அவிழ்த்து விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரையும் ஒரே படகளை விதி சேர்த்துடுச்சு. பழசை மறந்தா புதுசாக வாழலான்னு. அதுக்கு மைதிலி முடியாது, என்னால் முடியாதுன்னு ஒரேடியாக மறுத்துட்டா. ஊர் உலகத்துக்கு நம்ம கணவன் மனைவி, ஆனால் உள்ளுக்குள்ளே தனித்தனியாக தான் இருக்கிறோம். அத்து மீறி நடந்தால் நான் தற்கொலை செய்துக்குவேன்னு அழுதா. அதான் அப்படியே இருக்கும், நிறுத்தினான். தணிகாசலத்தால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. இது வரைக்கும் ஏன் நீ சொல்லலை? காதல் முறிவு அந்த ஆதங்கத்தின் தாக்கத்தில் அப்படி பேசுகிறா. போக போக துக்கம் வடியும், நிலைமை சுமூகமாகவும், அவசரப்பட வேணான்னு கம்முன்னு இருந்தேன்ப்பா. அதையெல்லாம் விட முக்கிய காரணம் தாம்பத்திய விவகாரம். உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்குள்ள சின்ன தயக்கம். தணிகாசலத்துக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. கொஞ்ச நேர யோசனைக்கு பின், சரி, அவன் நம்ம வழிக்கு வரலை, நாமாவது அவள் வழிக்கு போவோன்னு நினச்சி கவலையை விடு, காதல சிவனையே உனக்கு முடிச்சு வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுதானேன்னு கேட்டார். சொன்னேன்ப்பா. அதுக்கு நீங்கள் கட்டிய தாலிக்கு என்ன மதிப்புன்னு கேட்குறா. இதுக்கு மதிப்பு இல்லை, நம்ம விவாகரத்து பண்ணிக்கலானே. அதுக்கு நாம ஏன் விவாகரத்து வரப்போகணும்? இப்போவே அறுத்துடலான்னு தாலி கைத்து மேலே கையை வச்சா எனக்கு ஒரு கணம் உடல் ஆடி முகம் எழுதி போச்சு. அதை கவனிச்சவ, இந்த கலாச்சார பயம்தான், நான் கலட்ட முடியாமல் தவிக்கிறேன், கழுத்தில் சுமக்கிறேன். நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு உங்கள் காதலியை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துங்கன்னு சொன்னாப்பா. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, பேச வாய் வரலை. அவள் சொல்கிறத பார்த்தா இங்கேயே தனிமரமாக வாழ போகிறாளா? ஆமாம், பெரிய சிக்கலாக இருக்கே. ஜீரணிக்க முடியாதவராக கைகளால் தலையை பிடித்து கொண்டார் தணிகாசலம். சேகர் தொடர்ந்தான். அவளுக்கு வாழ்க்கை இல்லைங்கிற போது எனக்கு மட்டும் ஏன்ப்பா காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கை? தேவையில்லை, நானும் இப்படியே இருக்க முடிவு பண்ணிட்டேன் என்றான். வீணாடியில் தணிகாசலம் வயிற்றில் எவரோ சடக்கென்று ஈட்டியை சொருகி பிடுங்கியது போல இருந்தது. பொறுக்க முடியாத வழி, நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே நாற்காலியில் தலையை சாய்த்து கண்களை மூடினார். சேகர் பட்டம் படிக்கும்போதே தன்னுடன் படித்த ஒரு பெண்ணை காதலித்தான். இருவருள் ஒருவருக்கு வேலை கிடைச்சதும் திருமணம் முடித்து கொள்வதாக தீர்மானம். காதல் விவகாரம் கசிந்து தணிகாசலம் காதுக்கு வர பையனிடம் கொதித்து பணிந்து தலைந்து குலைந்து மடக்கி பெண் பார்த்து மைதிலியை முடித்து விட்டார். இப்போது சிக்கல். முட்டாக்கழுத, கல்யாணத்துக்கு முன்னாடியே விஷயத்தை உடைச்சிருந்தா நம்ம கலண்டிருக்கலாம், இல்லை காதலனுடன் அவளை சேர்த்து வச்சிருக்கலாம். முணுமுணுத்தார். முன்னது முடியும் பின்னது முடியாதுப்பா என்றான் மகன். ஏன்பா? கலக்கமாக ஏறிட்டார்.
அவ அப்பா சம்மதிக்கணுமே, அது முடியாமத்தானே அவளை எனக்கு கட்டி வச்சார். அடுத்து கல்யாணம் நின்று போனால் நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எப்படி அவளை காதலனுக்கு கட்டி வைக்க முடியும்? தணிகாச்சலத்துக்கு அதை பற்றி மேற்கொண்டு பேச விருப்பமில்லை. வாழ்க்கையில் இணைஞ்ச நீங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே எதிரெதிர் துருவங்களாக இருந்த தாம்பத்தியம் ருசிக்குமா என்றார். பெத்தவங்க காதலை ஏற்றுக்காத குத்தம், நாங்கள் பழியாடுங்கப்பா மகன் சொல்ல தணிகாசலத்துக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போல ஆனது. மௌனமாக வழியை தாங்கி மறுபடி யோசனையில் ஆழ்ந்தார். வெகு நேரத்துக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்து நீளமாக ஒரு பெருமூச்சு விட்டு, பொறு அவசரப்படாத, அவளை சரி பண்ணுறேன் எழுந்தார். எப்படிப்பா? இவனும் எழுந்தான். இப்படி இல்லை அப்படி என்றவர், ஆனால் என் பின்னாடியே பின்ன வீட்டுக்குள்ள வராத, நீ நானும் ஒன்றா இருந்தால் மனம் திறந்து பேச மாட்டா, தயங்குவா, ஒன்று பண்ணலாம். முன்னால் போக அரைக்குள்ள நுழைஞ்சி கதவை சாத்திக்கோ, நான் பின்னால் வரேன் அமர்ந்தார். சேகர் அப்படியே செய்தான். அடுத்து தணிகாசலம் எழுந்து சென்று ஹாலில் அமர்ந்து மைதிலி மைதிலி என உள்நோக்கி அழைத்தார். இதோ வரே மாமா, குரல் கொடுத்தவள் அடுப்படியிலிருந்து கையை துடைத்து கொண்டு எதிரில் வந்தாள். உட்காருமா என்றார் தணிகாசலம். வாஞ்சையுடன் எதிரிருக்கையே காட்டினார். இருக்கட்டும் மாமா, அவள் மரியாதை நிமித்தம் மறுத்தாள். மரியாதை மனசில் இருந்தால் போதுமா, நான் உன்கிட்ட அதிக நேரம் பேசணும், கால் வலிக்கும், உட்காரு. நாற்காலி முனையில் அமர்ந்தால் கூர்ந்து பார்த்தார். நம்ம முக்கியமாக பேச போகிறதால ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பேசணும் என்ன? சரி மாமா, தலையசைத்தாள். நேரடியாக அவிஷயத்துக்கு வரேன், சேகரம் நீயும் தாலி கட்டின நாளிலிருந்து இன்னி வரை சந்தோஷமா இல்லையாங்கிறாங்களே, யாரு மாமா சொன்னா? உன் புருஷன்தான். தலை கவிழ்ந்து தரையை பார்த்தாள். ஏமா அப்படி? அவர்கிட்ட விளக்கமாக சொல்லியிருக்கேன் மாமா. நிமிரவில்லை. சேகர் சொன்னால் உன் முடிவில் மாற்றம் இல்லையா? இல்லை. சரி, அந்த பையனை சொல்லு, உங்களை சேர்த்து வைக்கிறேன். சேச்சா வேணாம் மாமா. ஏன், அது முடியாது. காரணம், அவரும் கல்யாணம் முடிச்சாச்சு, அப்புறம் ஏன் அவனை நினைக்கிற? என்னை மாதிரி தான் மாமா அவரும், பெற்றவங்களுக்கு காதல் பிடிக்காமல் பிரித்து என்னை உங்கள் பிள்ளையோட முடித்து வச்சாங்க. இதை காரணம் காட்டி அவர் அம்மா அப்பா அவளே உன்னை நிராகரித்து திருமணம் முடித்து சந்தோஷமாக இருக்கும்போது ஆம்பளை நீ எதுக்கு இப்படி இருக்கணும்னு வற்புறுத்தி வேற பொண்ணை கட்டி வச்சிட்டாங்க. புள்ள மேலே அக்கறை, பெற்றவங்க செஞ்சது நியாயம். இப்போ மனைவியோட சந்தோஷமாக இருக்கானா, இல்லை உன்னையே நினச்சி குடித்தனம் நடத்தாமல் இருக்கானா? சந்தோஷமாக தான் இருக்காரு மாமா. வீட்டுக்காரி 3 மாதம் முழுகாமல் இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் காதலை நினச்சி உருகிறது என்ன நியாயம்? எப்படி முயற்சி பண்ணியும் என் மனசு அந்த காதலிலிருந்து மாறலை மாமா, மறக்க முடியல. இந்த உறுதி பிடிவாதம் உனக்கு பெற்றவங்களுக்கு முன் இருந்திருக்கணும், கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். மனசில் உறுதி இருந்துச்சு மாமா, அவங்களும் உங்களை போல மிரட்டி உருட்டி அடித்து கெஞ்சி மாற்றிட்டாங்க. எப்படி திரும்பினாலும் தங்கள் மேல் அடி விழுவதை அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை. காதல் முன் பெற்றவர்கள் தூசு, அவருக்கே தன்னை நினச்சி அருவறுப்பாக இருந்தது. சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு, இனி சேகரனையும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும், அதுதான் சரி. அது முடியாது மாமா, கணக்கு சரியில்லை. கணக்கா? புரியலை. ஒருத்தி தனியாக நிற்கிறா. யார்? மலர், உங்கள் மகனோட காதலி. அவள் இன்னும் கல்யாணம் முடிக்கலை. தணிகாசலத்துக்கு தலை சுழன்றது. அதே நேரம் கொஞ்சம் எரிச்சலும் தலை தூக்கியது. வாழ்க்கையில் எல்லா கணக்குமே சரியாக வரணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனமா? இல்லை, சரியாக வரணுமாமா, அப்போ தான் உறுத்தல் இல்லாமல் மனம் இணைஞ்சி வாழலாம். தணிகாசலத்துக்கு இதுவும் சரியாகவே இருந்தது. சரி, அவளுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கலாம் என்றார். முடியாது மாமா. ஏன்? அவள் என்னை போல கெட்டி. எப்படி சொல்கிற? நானும் உங்கள் பிள்ளையும் இந்த முடிவுக்கு வந்து அவகிட்ட கேட்டோம். அதுக்கு என் காதல் புனிதமானது, தெய்வீகமானது, அதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிட்டா. அவள் விதியது, உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதுதானே. அவளோட உறுதியை பார்த்த பிறகு தான் எங்களுக்கும் செருப்படி. எங்கள் காதலில் கெட்டியானம், அவங்க காதல் உறுதினா எங்கள் காதல் மட்டமா மாமா? எல்லாருக்கும் ஒரே மனசு தானே. பொண்ணோட சம்மதம் இல்லாமல் பலவந்தமாக ஒருத்தியை சுவைத்தவன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறது பார்க்கறது நியாயமான தீர்ப்பாக தோணலாம், ஆனால் அது சரியில்லாத முடிவு. அப்படித்தான் மாமா. விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினவனோட சேர்ந்து வாழ்கிறதும் சரியில்லாதது. சரிம்மா, இது எல்லாத்துக்கும் தீர்வு கலாச்சாரம் பால்படாமல் பெற்றவங்க வேதனைப்படாமல் இருக்கணும்னா யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற இடத்திலேயே வாழ்கிறது நல்ல முடிவு. ஆனால் இது காதல் மனசுகளை குழி தோண்டி புதைச்ச தீர்ப்பு. நாங்கள் அப்படி வாழ விரும்பலை. செய்த தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக
எங்களை நாங்கள் தண்டிச்சுக்கிட்டு அவங்கவுங்க கூட்டுக்குள்ளே காதல் தீவுகளை தனித்து வாழ்கிறதா மாமா எங்கள் முடிவு. தணிகாசலத்துக்கு ரொம்பவே வலித்தது. விவாதம் சரியாகவே இருக்கட்டும், இது ஆரோக்கியமான தீர்வா மைதிலி என்றார் சங்கடமாக. ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஓடி போகிறது தற்கொலைன்னு காதலர்கள் எத்தனை அடி அடித்தாலும் பெற்றவங்ககிட்டையும் மற்றவங்ககிட்டையும் எதிர்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கே மாமா, காதல் அத்தனை கசப்பானதா? இல்லைம்மா, பையனோ பொண்ணோ வயசு கோளாறு உடல் கவர்ச்சியால் காதல் பண்ணி வாழ்க்கையில் தோற்று பெற்றவங்களுக்கு கஷ்டமாவோ பாரமாவோ ஆகிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு அவங்கள அப்படி எதிர்க்க சொல்லுதம்மா. அதுக்கு இதுதான் அடிப்படை சொல்லி, மானம் மரியாதை பணம் அந்தஸ்து எல்லாம் அடுத்து காதலுக்கு எத்தனை எதிர்ப்பு மாமா. பெத்தவங்க அக்கறைன்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அதட்டாமல் உருட்டாமல் நல்ல விதமாக எடுத்து சொல்லலாம். அவங்க கேட்கலன்னா இதுக்கு மேலே எங்கள் இஷ்டம், விருப்பப்படி செய்திக்குங்க. நாளை கஷ்டம்னா என்கிட்ட வராதிங்க, உங்கள் வாழ்க்கை உங்களோடதுன்னு சொல்லி ஒதுங்கிடலாம் ஒதுக்கிடலாம். அப்படி இல்லாமல் மானம் மரியாதை வாழ்க்கையே போன மாதிரி பிரிக்கிறீங்க. இதயத்து இழப்பை எந்த ஜீவனால் சகிச்சுக்க முடியும்? அதான் அங்கே தான் எல்லோரும் இடறாங்க, சரிங்கிறாங்க, சரிகிறாங்க. சரி மாமா, விவாதம் நீண்டிக்கிட்டே போகும். காதலை தோத்த பல பேர் பழச மறந்து வாழ்கிறாங்க, மறைச்சி வாழ்கிறாங்கல்ல, அதுபோல் நாங்களும் இப்படி இருந்துட்டு போகிறோம், விடுங்க என்றால் விழிகள் அருவியாக கொட்டின. தணிகாசலத்துக்கு மனம் ஒப்பவில்லை. எப்படியும் இருந்துட்டு போகட்டும்னு விடுறதுக்கு இது என்ன இலவசமாமா, தாம்பத்தியமாச்சே. தலைவாக கேட்டு வழியாக பார்த்தார். இல்லை மாமா, உங்களைப் போல காதல் எதிர்ப்பாளர்களுக்கு பாடம் என்று சொல்லிவிட்டு அழுகையுடனேயே உள்ளே சென்றாள். அப்படியே சிலையானார் தணிகாசலம். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது.